டிஎம்கேக்கு முடியல அப்படின்னா அவங்க ஒரு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க. முடியாதப்ப இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லருடைய பேர் வந்து தமிழ் மொழி பாதுகாப்பு, அதான் அந்த ட்ரெய்லரோட பேர். இந்த ட்ரெய்லர் அப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்கா எந்த நியூஸ் இல்லைன்னா அது வரும். இந்த தமிழ் மொழி பாதுகாப்பு பற்றி யார் பேசுகிறாங்கன்னா, வராத ரயிலில் அங்கே இருக்கிற தண்டவாளத்தில் தலையை வைத்துவிட்டு தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு போல் பேசுகிறாங்க. ஆனால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்தீங்க, எப்போவாச்சும் நீங்கள் தமிழ் மீடியம் கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே தமிழ்நாட்டில் தாய்மொழியான நம்முடைய தமிழ் மொழியில் படிக்கிறோன்னு கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா? ஆனால் மோடிஜி செய்திருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியதே 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லோருமே, பணக்காரர் ஏழை, பெரிய நகரம் சிறிய நகரம் கிராமம், எல்லா பள்ளிகளையும் தமிழ் மொழியை தான் கம்பல்சரி மொழியாக பண்ணணும். இதை கூட உங்களால் செய்ய முடியல, நீங்கள் என்ன தமிழ் வளர்க்குறீங்க, நீங்கள் எந்த தமிழை பற்றி பேசுகிறீங்க, எந்த தாய்மொழியை பற்றி? இன்றைக்கால பேப்பர் திருப்பினா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இருந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரியல, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டு, தமிழ்நாடு குழந்தைகள் உடைய லேர்னிங் எபிலிட்டி தான் இந்தியாவிலேயே லோவஸ்ட் அப்படிங்கிற டேட்டா. 10ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களை தவிர 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுடைய கிரகிப்பு தன்மை என்பது இந்தியாவிலே தமிழக மக்களுக்கு குறைவாக இருக்கு. அதுக்கு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு சாக் போக்கு சொல்லியிருக்காரு, கொரோனா காலகட்டம் அதனால குறைஞ்சி போச்சுன்னு. பீகார்லேயும் கொரோனா இருந்துச்சுல்லங்கண்ணே, யூபிலையும் கொரோனா இருந்துச்சு, ராஜஸ்தான்லேயும் கொரோனா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கல்வியை அழிச்சதற்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா திமுக, தொடர்ந்து கல்வியை அழிச்சு எந்த மக்களும் அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் டிசால்வ் பண்ணி யாருமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை போனால் கூட அவங்கள பயமுறுத்தி அடுத்து நீட்டை வச்சு பொம்மை. இப்போ புதுசாக வந்து அவங்க தூக்கிட்டு வர்றது நீட்டு பொம்மை, நீட்டு பொம்மையை வச்சுட்டு ட்ராமா பண்ணுறாங்க. பாரத பிரதமர் வந்து உங்கள் மாதிரி பல பேர்த்த பார்த்துட்டு வந்திருக்கார், அதாவது இந்த பொம்மையை வச்சு விளையாடுறவங்க, இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, இதெல்லாம் பல பேர்த்த பார்க்குறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் என்பது கும்மிடி பூண்டியிலிருந்து கோபாலபுரம் வரை. மோடிஜியினுடைய அரசியல் வந்து இந்திய அரசியலை தாண்டி உலக அரசியலுக்கு போயாச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் 72% மக்கள் மோடிஜியை தான் நம்பர் 1 ரேட்டிங்காக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு மோடிஜி கிட்ட சும்மா அந்த சின்ன புள்ள ஸ்கூலில் போய் அந்த கணக்கு வழக்கு வச்சு போர்டில் எழுதுகிற மாதிரிலாம் எழுதாமல் சரியான முறையில் பேசுங்க. சரியான முறையில் என்ன வருமோ நீங்கள் கேட்காமையே தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய வேலை எங்கெழுது? அதுக்கு தான் பிஜேபி கட்சி இங்கே இருக்குது. அதனால் முதலமைச்சர் இப்போனாச்சும் இந்த ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில் எடுத்து அடுத்த 4 ஆண்டு காலம் வழிநடத்துவார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகை நண்பர்களும் சொல்லணும்.